ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் ஜாப் ஃபார் யூ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ECGC த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ்லேருந்து ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருக்கான ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதோட ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22 சென்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் ரெண்டு டிஸ்ட்ரிக்கும் இருக்குது. நமக்கு அங்கே ஜாப் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/3/2022லேருந்து 20/4/2022 வரையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆன்லைன் ரைட்டிங் எக்ஸாமோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29/2022 அன்றைக்கு நடைபெறும். அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15/19/2022 இன்னைக்கு வெளியிடுவாங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இதோட வேகன்சி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் ஒரு 11 வேகன்சியும், எஸ்டி கேட்டகரியில் 9 வேகன்சியும், லாஸ்ட் இயரில் ஒரு வேகன்சி ஒன்று சேர்த்து மொத்தம் 10 வேகன்சி இருக்குது. ஓபிசி கேட்டகரியில் வந்து மொத்தம் ஒரு 13 வேகன்சி, இடபிள்யூஎஸ்சியில் வந்து 7 வேகன்சி, அன்ரிசர்வ் கேட்டகரியில் வந்து ஒரு 34 வேகன்சி, ஆக மொத்தம் ஒரு 75 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ பர்சனல் டிசபிலிட்டி உடையவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வேகன்சியும் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21/3/2022 அன்னைக்கு மினிமம் நீங்கள் 20 வயசில் இருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது டேட் ஆஃப் பர்த்தோட இயர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 22/3/1992லேருந்து 21/3/2001 பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு எப்பவும் போல் 5 இயர்ஸ், 3 இயர்ஸ், 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. நீங்கள் அதை டீட்டெயிலாகவே செக் பண்ணி பாருங்கள். ஆனால் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி கிராஜுவேட், எனி டிகிரி ஆஃப் கிராஜுவேஷன், நீங்கள் என்ன டிகிரி வந்து முடிச்சிருந்தாலும் சரி, என்ன கோர்ஸில் முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 20/4/2022 நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். நான் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு மார்க் ஷீட் வரலைன்னா அவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக கிராஜுவேட்டை முடித்து கையில் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண முடியும். வேறு யாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணால் மட்டும் போதும், எந்த ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் நீங்கள் இங்கேயும் சப்மிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ கூப்பிட போக மட்டும் நீங்கள் உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணால் போதும், மற்றபடி உங்கள் டாக்குமெண்ட்டை எங்கேயுமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டாம். இந்த ஜாபுக்கான ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் ரெண்டு விதமாக நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு, மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங்கில் ஒரு 50 கொஸ்டினும், ஜென்ரல் லாங்குவேஜில் ஒரு 40, கம்ப்யூட்டர் நாலேஜில் ஒரு 20, ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 40, ஆக்டிடியூடில் வந்து ஒரு 50 கொஸ்டின், மொத்தம் ஒரு 200 மார்க் கண்டெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவிட்டி பேப்பர்னு சொல்லி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இன்னொரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. எஸ்ஏ ரைட்டிங்கும் ப்ரைஸ் ரைட்டிங்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 20-20 மார்க்கு, இது 40 நிமிஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை கிளியர் பண்ணுறவங்க மட்டும்தான் இன்டர்வியூக்கு அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளும் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வீடியோவும் போடுவோம். நீங்கள் வெயிட் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு மைனஸ் மார்க் உண்டு. நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இதோட எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 22 சென்டர் கொடுத்துருக்காங்க. மும்பை, அகமதாபாத், புனே, நாக்பூர், கொல்கத்தா, அந்த மாதிரி. நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் அல்லது இன்னும் பக்கத்தில்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், கொச்சி இருக்குது. நீங்கள் என்ன சென்டர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி தரேன். இந்த அப்ளிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு 175 ரூபாயும், அதர் மற்ற கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850 ரூபா ஃபீஸும் இருக்கும். இது ஆன்லைன் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன்லாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.